என்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மயந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மயந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவீர் வரி வீரே சுவலியிலே இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்மிக்க சகோதர சகோதரிகளே, தூய ஜெபமாலை அன்னையுடைய பக்தர்களே, இன்றைய மாதத்தின் முதல் சனி இறைவன் அன்னை வழியாக எத்தனையோ நன்மைகளை இந்த உலகிற்கு தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றாள். அப்படி இருக்கிற பொழுது அன்னையானவள் ஜெபமாலை அன்னையாக இருந்து தொடர்ந்து ஜெபமாலை சொல்லுங்கள் என்று சொல்லி மனமாற்றத்திற்காகவும் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் இறைவன் நம்மை தன் தாய் வழியாக ஜெபிக்க அழைப்பு விடுக்கின்றார். இந்நாட்களிலே நோயிலிருந்து விடுபடுவதற்காகவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய சிறப்பு நவநாளை ஒப்புக் கொடுக்கின்ற பெரியார் நகர் துறை திவிநாதன் அடைக்கலம் மீறி பெனட் டயனா குடும்பல கருத்துக்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளின் கருத்துக்களுக்காகவும் இறைவன் நிறைவு ஆசீர்வதிக்கவும் தொழில் வளர்ச்சி அடைவோம். இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் செய்த பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் மனபருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஜெபிக்க எல்லோரும் விளந்தாளிடுவோம். ஜெபமாலை அன்னை நவநாள் புத்தகம் பக்கம் 17 எடுத்துக்கொள்வோம். அமைதியின் வாழ்தர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை 3 சொல்லுவோம். உம்மை வணங்குகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், மேலும் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை நம்பாத, உம்மை விசுவாசிக்காத, உம்மை வணங்காத, உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் கடவுளே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், மேலும் அன்பு செய்கிறேன். உம்மை நம்பாத, உம்மை விசுவாசிக்காத, உம்மை வணங்க செய்யாதவர்களுக்காக அன்பு செய்யாதவர்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் கடவுளே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், மேலும் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை நம்பாத, உம்மை விசுவாசிக்காத, உம்மை வணங்காத, உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மூவரு கடவுளை நோக்கி ஜெபம். மிக தூய மூவரு இறைவா, தந்தை மகன் தூய ஆவியானவரே, உலகம் முழுவதும் திவ்ய நற்கருணை பேழையிட்டிருக்கும் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உமக்கு எல்லா தீச்செயல்களும் என்னையே நான் பரிகாரமாக்குவேனாக. இயேசு திருவிதத்தின் அளவற்ற புண்ணியங்களாலும்
கன்னிமரியாவின் அமல உற்பத்தியின் வழியாகவும் பாவிகளை மனமாற்ற உம்மிடம் அன்றாடுகிறேன். ஆமேன். எழுந்து நிற்போம். புனித ஜெபமாலை அன்னைக்கு. புனித ஜெபமாலை அன்னையே, ஓபி தங்கணிந்தவளாய் பன்னிரு விண்மீன்களை முடியாக சூடிக்கொண்டு சந்திரனைப் போல் அழகுள்ளவளாய் சூரியனைப் போல் ஒளி உள்ளவளாயிருந்து நாங்கள் ஜெபமாலை ஜெபிப்பதால் எங்கள் வாழ்க்கை நம்பிக்கையும் மன உறுதியும் வெற்றியும் தருபவர் நீரே. நீர் எங்களுக்கு தந்த வரங்களுக்காக எல்லாம் வல்ல தந்தைக்கு நன்றி கூறுகின்றோம். புனித ஜெபமாலை அன்னையை, நாங்கள் அனைவரும் உம்மிடம் ஓடி வந்து சரணடைகின்றோம். அன்னையே, நீ காட்சி கொடுக்கும் போது நீலனத்து உடையணிந்து இடது கரத்தில் குழந்தை இயேசுவை கரத்தில் தாங்கி வலது கரத்தால் ஜெபமாலை கையில் ஏந்தி கிளாடிஸுக்கு 7 ஆண்டு தொடர்ந்து காட்சி கொடுத்து ஜெபமாலையில் இணைந்து ஜெபித்த புனித ஜெபமாலை அன்னையே, நாங்கள் ஜெபமாலையை ஜெபிக்கும் போது எங்களுடன் உடனிருந்து நாள்தோறும் நற்செய்தியின் பொலிவை ஜெபிக்க தியானிக்க வரம் தாரும். புனித ஜெபமாலைக்கு பாமாலை. இதோ ஆண்டவுடைய அடிமை வார்த்தையின்படி ஆகட்டும் என்று இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட புனித ஜெபமாலை அன்னையே, உம்மை போற்றுகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். புனித பெருந்தத்து ஜெபமாலை பெற்று ஜெபமாலை ஜெபித்து லூர்தே நகரில் காட்சி கொடுத்த புனித ஜெபமாலை அன்னையே, உம்மை போற்றுகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். ஃபாத்திமா நகரில் லூசியாவை தினமும் ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி நானே ஜெபமாலை அன்னை என்று அறிவித்த அன்னையே, உம்மை போற்றுகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். சகோதரி கிளாடிஸின் இணைந்து தினந்தோறும் ஜெபமாலை ஜெபித்து ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி சான் நிக்கோலாஸ் நகரில் காட்சி கொடுத்த புனித ஜெபமாலை அன்னையே, உம்மை போற்றுகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். புனித டோமினிக்கு மூலம் ஜெபமாலை பக்தியை உலகமெல்லாம் பரப்ப கட்டளையிட்ட புனித ஜெபமாலை அன்னையே, உம்மை போற்றுகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். கிறிஸ்துவில் ஜெபமாலை உருக்கமாய் ஜெபிக்க செய்து துருக்கியர்களை போலி வெற்றி பெற செய்த புனித ஜெபமாலை அன்னையே, உம்மை போற்றுகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வென்று கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமா
ஜீவிப்போமாகே. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரி அவளியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறைவசனங்கள் 31-42 முடிய. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லா திருச்சபையும் வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடுக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்கிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவர்களை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபிதா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதுரை, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக
என்னை கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்னை கைமாறு செய்வேன். ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன், என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீ. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்னை கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்னை கைமாறு செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தைகள் வாழ்தமாவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 60-69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ் அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சு இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டனர். இதை பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவரிடம், நீங்கள் நம்புவதற்கு தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மாடமகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால்தான் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய் ஆவியே, ஊனியல்புக்கு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களில் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்தில் தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாடும் போவோம், நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நீரே கடவுளுக்கும் அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் ஒருத்தர் வந்து, நான் தான் கடவுள் என்று சொன்னால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்களில் அவர் நமக்கு அதிகமாக பணம் கொடுத்தால், நம்மை செல்வந்தராக்கினால் ஒத்து ஓதுவோம், ஆமாம் நீ கடவுள் தான். நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் தீர்க்க தரிசி என்றும், நாங்கள் தான் திருச்சபையை கிறிஸ்தவத்தையே தூக்கி நிறுத்தப் போகிறோம் என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். அதற்கு யார் ஒத்து ஓதுவா? அவரிடமிருந்து பலன் பெற்றவர்கள் ஒத்து ஓதுவார்கள். ஆனால் இங்கே இயேசு சொல்லிய பொழுது யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அழகாக தெரிந்தது. அவர் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் நம்புவதற்கு தடையாக இருக்கிறதா? நான் விண்ணகம் சென்றால் மட்டுமே நீங்கள் அதை நம்புவீர்களா என்று கேட்கிறார். ஏனென்றால் நிலை வாழ்வு பற்றி அவர் பேசுகிற பொழுது, என் சதையை உண்பவன் நிலைவாழ்வை கொன்றிருக்கின்றான், என்றுமே வாழ்வான்,
அவன் உலகு வாழ்வதற்காக நான் என் உணவாக என்னையே கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யூத சமூகத்திலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அங்கிருக்கின்ற சீடர்கள் முணுமுணுக்கிறார்கள். முணுமுணுக்க போன்ற பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். சொன்ன பிறகு அந்த இடத்தை விட்டு பலரும் போய்விடுகிறார்கள். சீடர் போல பின்பற்றி வந்தவர்கள் எல்லோரும் 5 அப்பங்களை பழுகி பெருகிய பொழுது உண்டவர்கள், அதிசயங்களை பார்த்தவர்கள் கூட விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு இந்த வார்த்தையை தன்னோடு இருக்கின்ற அந்த 12 சீடர்களும் மத்தியிலே போடுகிறார். நீங்களும் போக விரும்புகிறீர்களா என்று. ஆனால் எப்பொழுதுமே அவசரத்தில் பதில் சொன்னாலும் சரியான பதிலை சொல்லுகிறவர் நமது பேதுரு. எனவே அவர் சொல்லுகிறார், நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அற்புணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைக்கின் அர்த்தத்தை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். பேதுரு எந்த அளவிற்கு இயேசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை இன்றைய வாசகத்தில் வருகின்ற 2 நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முடக்குவாதத்தால் படுக்கையிலே கிடக்கிற ஐநோயா, அந்த ஐநோவாவை பார்த்த பிறகு அவருடைய பிணியை போக்குகிறார். எழுந்து உன் படுக்கை நீரே சரிபடுத்தும் என்று கூறி அன்று இயேசு ஓட்டை பிரித்து 4 பேர் அனுப்பிய பொழுது அங்கு என்ன செய்தார்? எழுந்து கட்டிலை தூக்கி கொண்டு போய் என்று சொன்னார். இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? எழுந்து உன் படுக்கையை நீரே சரிபடுத்தும் என்று சொல்லுகிறார். அங்கே அவருக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, இயேசு இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்தார். இங்கே யோப்பா நகரில் தபித்தாவை பின் சீடரை இயேசுவை பின்பற்றி இருக்கின்ற சீடர்கள் கேட்டுக்கொண்ட பேரில் இந்த பெண்ணானவள் எங்களுக்கு உதவியாக இருந்தால், எங்களுக்கு ஆடைகள்லாம் தைத்து கொடுத்தார் என்று கண்ணீரோடு சொன்ன பொழுது அந்த இடத்திற்கு சென்று தபித்தா எழுந்திடு என்று சொல்லி அங்கே பேதுரு அந்த பெண்ணை உயிர்த்தெழச் செய்கிறார். இதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் வார்த்தை மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கை. எனவேதான் பேதுருவால் அதை அவரால் செய்ய முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் தன் வாழ்க்கையிலே வானதுதர் சொல்லுகிறார், இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே என்று சொல்லுகிறவள். வானதூர் அதற்கான விளக்கத்தை சொன்ன பிறகு இதோ ஆண்டவுடைய அடிமை, முதல் வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த இறுதிட்டத்தை அன்றைய சூழலில் அவள் ஏற்றுக்கொள்கிறாள். ஏனென்றால் கடவுள் மீது அதிக ஆழமான நம்பிக்கை கொண்டவள் அன்னை மரியாள். நம்மையும் நம்பிக்கையோடு இன்றைய வாழில் வாழ அழைக்கின்றார். சில நேரங்களில் நாம் அன்னை மீது இருக்கின்ற நம்பிக்கையும் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவை அன்னை மரியாளுடைய பரிந்துரை. குறிப்பாக ஜெபமாலை அன்னையுடைய பரிந்துரையில் தான் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு நாம் என்ன காரியம் செய்ய வேண்டும்? இறை வார்த்தை மீது நம்பிக்கையும் அன்னை மரியாள் மீது நம்பிக்கையும் கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஜெபமாலை சொல்கிறோமோ அப்பொழுது ஜெபமாலை அன்னையை நோக்கி நாங்கள் இன்ன கருத்திற்காக வேண்டுகிறோம், அன்னை மரியாளே ஜெபமாலை அன்னையை நீரும் மகனை பருந்து பேசும் என்று சொல்லி ஒவ்வொரு ஜெபமாய் ஒப்புக் கொடுக்கிற பொழுது இந்த உலகிலே பரவியிருக்கிற தொற்று நோயானது விரைவில் நீங்கி இந்த உலகம் புதிய உலகமாய் மாறும். ஆமேன். விசுவாசிகள் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து பலன்களை இடமிருந்து மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை மக்கள் அனைவரும் நாள்தோறும் ஜெபமாலை ஜெபித்து குடும்ப வாழ்வு வெற்றிகரமாக வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாலயத்தை நம்பி வரும் பக்தர்கள் ஜெபமாலை ஜெபித்து தவத்துடன் வரும்போது இவளை வேண்டுதல் விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகில் சமாதானமும் அமைதியும் போர்களும் உருவாமல் இருக்கவும்
மக்களிடையே சமய சகிப்புத்தன் மக்கள் வாழ வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகள் மனமாறவும் பாவ பரிகாரங்கள் புரியவும் தவம் சபம் செய்து அனைத்து ஆன்மாக்களும் விண்ணக வாழ்வை அடைய வேண்டும் என்று புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும் பரிந்துரைகளுக்காகவும் உலகத்தை பீடித்திருக்கிற தொற்று நோயிலிருந்து மக்கள் பூர்ண சுகம் பெற வேண்டியும் புனித ஜெபமாலை வழியாக இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். ஜிபிப்போமாக. இறைவா, நீ கேட்கும் முன்னரே நான் உன் வேண்டுதலை அறிவேன் என்றவரை உன் தாய் வழியாக நான் வேண்டுகின்ற பொழுது ஜெபமாலையின் பலத்தால் எங்களுக்கு பெற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சொலுப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் போல்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் மத கையிலிருந்து பழைய ஏற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித ஜெபமாலை அன்னையின் சிறப்பு நவநாள் கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களுக்கும் எங்கள் தாழ்மையில் காணிக்கை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே. உம் ஆன்மாவோடும் இருப்பாராகே. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக தூய ஜெபமாலை அன்னையின் சிறப்பு நவநாளில் இன்று அவளை நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கு மயில்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் ஏது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது, பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதைய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வின் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடல் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைபெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கலையும் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுளை மக்குகந்தபுராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இரு கரங்களை விரித்து துணிவோடு சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் செம்மறி, இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்து அருள, நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன், என் உயிர் உள்ள வரையில் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன், என் உயிர் உள்ள வரையில் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். அருண் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமவுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்மீக சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் இருக்கின்ற ராஜகோபாலபுரத்தில் இருக்கின்ற ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து சிறப்பு நவநாளும், அதைத் தொடர்ந்து குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே புனித ஜெபமாலை அன்னை வழியாக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாவது இம்மாதம் மே மாதம். இம்மே மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு வணக்க மாதமான இந்த மாதத்திலே ஜெபமாலை சொல்லி சிறப்பாக ஜெபியுங்கள். சிறப்பாக தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை சொல்லுவது நல்லது. அதோடு மட்டுமல்ல, இவ்வாலயத்திலிருந்து இனி ஒவ்வொரு நாளும் முடிந்தளவு மாலை 6:30 மணிக்கு நேரலையாக ஜெபமாலை சொல்லப்படும். அந்த ஜெபமாலையிலே இந்த வணக்க மதத்தில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கும் 8 மணிக்கும் உங்களுக்கு காலை 8 மணிக்கு திருப்பலியும் 8 மணிக்கு குணமளிக்கும் நற்கொணை ஆராதனையானது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எனவே இதயன் மியூசிக் என்ற யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் ஒளிபரப்பை கண்டு ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பலரும் வாட்ஸ்அப்பில் போடுகின்ற ஷேர் வழியாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதன் கீழே இருக்கிற பார்கோடு வழியாக உள்ளே சென்று யூடியூப் சேனல் இருக்கின்ற அந்த இதயன் மியூசிக் என்ற அதில் இருக்கின்ற சிவப்பு சப்ஸ்கிரைப் என்று இருக்கும் அதை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று அழுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித ஜெபமாலை அன்னைக்கு நோக்கி பரிந்துரை ஜெபம். புனித ஜெபமாலை அன்னையே, உம் மகன் இயேசுக்கு பரிந்து பேசி உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் அன்பில் ஒன்றிக்க செய்யும். சிறுவர் சிறுமியர் உம் அன்பு மகனை பின்பற்றி பக்தி ஞானம் கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும். இளைஞர்கள் இளம் பெண்களை தூய வழிநடத்தி வாழ்க்கை நிலைகளை தேர்ந்தெடுக்க தவிக்கும் இளைஞர்களுக்கு வழிகாட்டும். திருமணம் வர வேண்டுவோருக்கு நல்வரம் அமையவும். தாய் தந்தையர் தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தோடு வாழவும். குழந்தை வர வேண்டுவர் குழந்தை வரம் பெறவும். உம் திருமகன் தயவில் பாவிகள் மனம் திரும்ப மன்றாடும். கண்களில் விழிகளில் குறையுள்ள குடம்பெற்று ஒளிபெறவும். நோயிற்று நலம் பெற செய்யும். தேடி அனைவருக்கும் தேடி சென்று அல்புரியும். வான்மலை பொழிந்து வயகம் செழிக்க செய்யும். வேலையெல்லாம் வாடு வறியவர்களை தயவுடன் கண்ணோக்கும். இறை அழைத்தல் பெருகவும். தீவிரவாதம் ஒழியவும். சமய மோதல் முடிவடையும். போர் பயமின்றி மக்கள் அமைதியில் வாழவும். முதியவர்களை உறவுகள் பாதுகாக்கவும். இவ்வுலக வாழ்வு இறுதியில் நன்மரணத்தையும் விண்ணக விட்டு பெரும் வாழ்வையும் பெற்று தாரும். ஜெபமாலை அன்னையே, மீ நாடி வருவோர் அனைவரும் கேட்டவரும் கிடைக்கும் நம்பிக்கையோடு அவர் இல்லத்திற்கு நன்றி உணவோடு திரும்பிச் செல்ல உன் மகன் இயேசுக்கு வந்து பேசும். ஆமீன். அன்றிலிருந்த மரியே வாழ்கே. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நன்றி அறிதல். எங்கள் பாவ பரிகாரங்களை ஏற்று பாவ மன்னிப்பெற உதவி செய்ததற்காக புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உமக்கு நன்றி. உலகில் சமாதானம் அமைதி குடும்ப வாழ்வெற்றி நிம்மதியும் தருவதற்காக புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உமக்கு நன்றி. எங்கள் வேண்டுதல் விண்ணப்ப நிறைவேற பரிந்துரை செய்து கிடைக்க செய்ததற்காக புனித ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உமக்கு நன்றி. நாம் தனிப்பட்ட முறையில் புனித ஜெபமாலை அன்னை வழியாக கிடைக்கப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெயிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் ஊழியரை பாரும் உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களால் தூய்மை அடைந்து இரக்கத்தினால் விரைந்து குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்கிற உங்களுக்கு பின்னும் உடல் உள்ள நோயிலும் விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்று தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்று தந்த ஜெபமாலை. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா கா
தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.